மூன்று நாட்களாக சேற்றையே ஆடையாக அணிந்திருந்த பழங்குடியின குழந்தைகள் ஏற்கனவே தங்கள் கிராமத்தை தவிர வெளியுலகை அறிந்திராத அந்த குழந்தைகள் நிலச்சரிவால் மிரட்சியில் இருக்க மீட்பராய் சென்று காத்திருக்கின்றனர் வனத்துறையினர். இந்த நிகழ்வு மனித பிறப்பின் மகத்துவத்தை மீண்டும் உலகிற்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. வயநாட்டின் வனப்பகுதியிலிருந்து பழங்குடியின குடும்பத்தை பத்திரமாக மீட்ட வனத்துறையினருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி அடிவாரத்தில் உள்ள பகுதி அருகே ஒரு குடும்பத்தினர் சிக்கி தவித்துள்ளனர். அவ்வழியாக சென்ற வனத்துறையினர் குழந்தைகள் உட்பட 6 நபர்களை மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்துச் சென்றதுடன் அவர்களுக்கு தேவையான உணவு உடைகளை வழங்கி வனத்துறையினர் உதவிகளை செய்தனர். இதற்காக வனத்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மனித பிறப்பின் மகத்துவத்தை கேரள பேரிடர் மூலமாக உலகம் மீண்டும் உணர்ந்ததாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மன தைரியத்தை இழக்காமல் அனைவரின் ஒற்றுமையுடனான ஒத்துழைப்போடு இந்த பேரிடரை கடந்து போகலாம் எனவும் பினராயி விஜயன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.